ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஹிஸ்ட்ரி ரைட் ஆர் ராங்கோட எபிசோட் 3 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்துட்டு ஃபெய் வந்து அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதுலேருந்து அந்த பாக்கெட் வந்து உழுவோம். அப்போ வந்துட்டு இவன் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப அவன் முன்னாடி வந்து ஒரு பையன் கூட வந்து தப்பாக இருந்துகிட்டு இருப்பான்ல, அப்போ வந்து சிஇஜி வந்து அவனை காப்பாற்றி விட்டு அந்த பையனை வந்து போக சொல்லிட்டு ஃபெய்யை பார்த்துட்டு எதுக்கடா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபெய் வந்துட்டு வா இதை நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சிஇஜியை வந்து கூப்பிடுவான். சிஇஜி வந்து உடனே ஃபெய்யை வந்து அடிச்சுட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து ஃபெய்யும் சிஇஜி வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிஇஜி வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்பவே மோசமாக மாறிட்டாங்க, அதுக்கு ஒரே ஒரே காரணம் என்னன்னா பசங்க எல்லாமே வந்துட்டு புலி பண்ணுறது, அவங்க வந்து தனிமையாக இருக்கிறேன்ற பேரில் வந்துட்டு தப்பான வழியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபெய் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். ஃபெய் வந்து உடனே அது வந்து என்னோட ஃபஸ்ட்டு காதல், அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் வந்து மன கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியாமல் நான் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே சிஇஜி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். உன்னோட ஃபஸ்ட்டு காதல் தோற்று போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பியா? உன் பேரண்ட்ஸு உன்னை சுற்றி இருக்கவங்களையெல்லாம் வந்து நீ பார்க்கவே இல்லையா? அவங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க, உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ நினைச்சே பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எதுவுமே கேட்காம ஃபெய் வந்து அழுதுகிட்டு இருப்பான். சிஇஜி உடனே வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு இது ஒன்றும் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் கிடையாது, இதுக்கப்புறமும் உனக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்குது, நீ அதுக்குள்ளே இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் பண்ணுறதுக்காக நீ வந்து ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இது என்ன தப்பான முடிவு? அவன் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருப்பான். நீ லவ் பண்ணதெல்லாம் சரி தான், அதுக்காக அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்யை பார்த்து சிஇஜி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்து உடனே நான் அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு உட்காருவான். ஃபெய் வந்து அழுகிறதை பார்த்தோன்னே வந்துட்டு சிஇஜி வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபெய் வந்து சொல்லுவான், என்னை வந்து யாருக்குமே பிடிக்காது, என்னை வந்து எல்லாருமே வெறுத்து தான் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். அப்போ சிஇஜி வந்துட்டு சொல்லுவான், யார் சொன்னால் உன்னை வந்து யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன்னை வந்து பிடிக்கிற ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? உன்னோட ஃபேமிலி, உன்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உன்னை வந்து பிடிச்சிருக்கணும், மற்றவங்க யாரும் பிடிக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்து அவனே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமாம், நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை உண்மையாக நேசித்தாங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே இருக்க பாசம் எல்லாமே வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பொய்யாக தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்துட்டு ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பான். இவன் அழுகிறதை பார்த்தோன்னே சிஇஜி வந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு இப்போ வயசே 16 தான் ஆகுது, என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லாத மாதிரி நினச்சி அழுதுகிட்டு இருக்க, உன்னை விட்டுட்டு போனவனுக்கு தான் உன்னோட அருமையும் உன்னோட லவ்வும் தெரியாமல் இருக்குது, அவனுக்கு தான் லாஸ், உனக்கு இல்லை, அதனால் வந்துட்டு நீ அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறதோட இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வந்துட்டு உன்னோட லைஃப்பை பற்றி நீ யோசிக்கணும், அப்போ கூட உனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு லவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்து அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். நீ வந்துட்டு அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது, உனக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல பையனோ இல்லை நல்ல பொண்ணோ உன்னோட நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைப்பாங்க, நீ வந்துட்டு அதை நினச்சிருந்தா நீ இப்போ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்து சிஇஜி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் தோளில் சாய்ச்சிட்டு இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிஇஜி முன்ன சொன்னதை வந்துட்டு ஃபெய் வந்து இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பேக்கெட்டை பார்த்துட்டு இது எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நான் இன்னமும் என்னோட லைஃப் பார்ட்னரை வந்து நான் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலேஜை காட்டுவாங்க. காலேஜில் எல்லாம் பசங்களை உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சிஇஜி வந்து பாடம் நடத்திக்கிட்டே வருவான். பக்கத்தில் இருக்க பையனை பார்த்துட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு ஏன்டா என்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் பாடம் நடத்திட்டு இருக்கப்ப இன்னொரு பையனை பார்த்துட்டு புரிஞ்சிச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனும் வந்துட்டு புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே பாடம்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் சிஇஜி வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த பாடத்துக்கான அசைன்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்து சொல்லிட்டு இருப்பான். பசங்க எல்லாரும் வந்துட்டு சார் என்ன சார் மறுபடியும் அசைன்மெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சிஇஜி வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு மார்க் வேணும்னா நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டை வந்து ஒழுங்காக சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். பசங்க எல்லாரும் சார் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபெய்யும் சூஸ் என்றும் வந்துட்டு ஏன் தான் அந்த சார் இவ்வளோ
ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வருவானுங்க ரெண்டு பேரும். ஜூசன்ரோ வந்துட்டு ஃபெய் கிட்ட வந்துட்டு டே எனக்கும் அசைன்மெண்ட் நீயே பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ சீஜி வந்துட்டு ஃபெய்யை கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ ஃபெய்யும் அந்த பொண்ணும் வந்துட்டு திரும்பி பார்க்குறப்ப சீஜி வந்துட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபெய் வந்து சீஜியே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னான்னு பார்த்தா சீஜியோட ரூமை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபெய்யை வந்து கூட்டிகிட்டு வருவான் சீஜி. இவன் வந்து அந்த ரூமே சுற்றி பார்த்தப்ப ரொம்ப குப்பையாக இருக்க பாட்டு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவான். அப்போ வந்து சீஜி வந்து அவனை செவுத்தில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நான் வேணா உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ வந்து இந்த ரூம் எனக்கு க்ளீன் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபெய் உடனே எவ்வளோ தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சீஜி வந்துட்டு 150 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஃபெய் வந்துட்டு எனக்கு 150 ரூபாலாம் பத்தாது, 250 ரூபா தந்தீங்கன்னா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் வேணா உனக்கு 200 ரூபா தரேன் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபெய் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறப்ப இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சீஜி வந்து கதவை சாத்தி விடுவான். இவனும் வந்துட்டு கடுப்பு கடுப்பாக வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். ஃபெய் வந்து பண்ணுற எல்லாத்தையுமே வந்துட்டு சீஜி வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஃபெய் வந்து அழகாக புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்ப சீஜிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபோனில் வந்து கேட்குறப்ப என்னது இந்த நம்பரில் இந்த புக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு சீஜி வந்து தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபெய் வந்து அப்போ தானே புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருப்பான், அதனால அவனுக்கு அந்த ஃபைல் வந்து கிடச்சிரும். அதை எடுத்து சீஜிகிட்ட கொடுக்குறப்ப இந்த ஃபைலை பார்த்துட்டு ஃபெய்யையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவன் போயிட்டு இருப்பான். இந்த ஃபைல் கிடச்சிருச்சு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றப்ப இன்னொரு ஃபைலோட நேமை வந்து சீஜி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபெய் வந்து அதை எடுக்கிறப்ப சீஜி வந்து அவனை பார்த்துட்டு நீ வந்து ஒழுங்காக எடுத்துடுவியா இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் என்னால் வந்து நல்லா தான் எடுக்க முடியும், நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லிட்டு அந்த புக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் மேலே வந்து ஒரு பாக்ஸ் வந்து உழுவுற மாதிரி இருக்கும், அதை சீஜி வந்து நோட் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து ஃபெய் மேலே உழுவுறதுக்குள்ளே ஃபெய்யை வந்து அவன் பிடிச்சிருவான். ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சீஜி வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபெய்யும் வந்துட்டு ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் தூக்கி வச்சு நிற்க வச்சதுக்கப்புறம் ஒழுங்காக பார்த்து வேலை செய்ய மாட்டியா, கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து கையை வச்சுட்டு குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி முடியை வந்து கோதி விட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். இவன் போகிறதே வந்துட்டு ஃபெய் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை வந்து ஒழுங்காக கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீஜி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஃபெய் வந்துட்டு ஆ நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஃபெய் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கப்ப சிஜியை வந்து திரும்பி பார்ப்பான். சிஜி வேலை பண்ணுறதை பார்த்துட்டு அவனே வந்து சைட் அடிச்சுக்கிட்டே ஃபெய் வந்து நின்றுக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து வீட்டை காமிப்பாங்க. ஃபெய்யும் யோயோ பாப்பாவும் வந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ யோயோ பாப்பா வந்துட்டு என்ன ரெண்டு பவுல் தான் இருக்குது, அப்பா இன்றைக்கி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபெய் வந்து சொல்லுவான், இல்லை அப்பாவுக்கு வேலை இருக்கா அதனால இன்றைக்கி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டோடனே வந்துட்டு யோயோ பாப்பா வந்து ரொம்ப சோகமாக நிற்பா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஃபெய் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து உன் கூட கலந்து பாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லுவான். என்னது அப்பா என் கூட கலந்து பாரா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோயோ பாப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபெய் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ கதவை திறந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோயோ வந்து பார்க்குறப்ப அவங்க அப்பா தான் சிஜி தான் வந்துகிட்டு இருப்பான். இவ யோயோ வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோயோ வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிப்பான். இவனும் வந்துட்டு ஃபெய் வந்துட்டு நீ தான் நைட்டு வரமாட்டேன்னு சொன்னியே இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சிஜி உடனே வந்துட்டு எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லுவான். எது என்னாலையா என்னால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் கேட்குறப்ப ஆமாம் நைட்டு வந்து உன்னோட சாப்பாடை நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டேன்ல அதனால் இப்போயும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே உள்ளே வருவான். இவனும் வந்துட்டு உனக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு வேறு நேரமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ கவலைப்படாத நான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்தேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஃபெய் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிஜி வந்துட்டு சரி போங்க நம்ம எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபெய்யும் வந்துட்டு யோயோவை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு இருப்பான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறதுக்காக. சிஜி வந்து சாப்பாடு பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு நீ என்ன கல்யாணத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்துட்டு நீ என்ன லூசு மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு யோயோவும் ஃபெய்யும் வந்து ஒரே நேரத்தில் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபெய்யோட கையை பிடிச்சிட்டு யோயோ வந்து சொல்லுவான், அப்படி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் நானே இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோயோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். சிஜி உடனே ஃபெய்யை பார்த்துட்டு பாத்தியா என் பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், என் பொண்ணை கட்டிக்கணும்னா உனக்கு நிறைய குவாலிட்டிலாம் வேணும், நீ வந்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா என் பொண்ணை வந்து கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி சொல்லிட்டு இருப்பான். ஃபெய் உடனே வந்துட்டு நீ ஓவராக தான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். சிஜி வந்துட்டு அவனை நக்கலாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யோயோ வந்துட்டு சாப்பாடு தயார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உட்கார சொல்லுவான். எல்லாரும் வந்துட்டு கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஃபெய் வந்து உடனே சிஜியை பார்த்துட்டு உனக்கு நான் டெய்லி லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சிஜி வந்துட்டு இவனே ஒரு மாதிரி பார்க்குறப்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை, இதில் வந்து வேறு எந்த எண்ணமும் கிடையாது, நான் வந்து உனக்கு சாப்பாடு
ஏற்பாடு செஞ்சு தரவான்னு மட்டும்தான் கேட்டேன். வேணுன்னா சொல்லு, வேணானா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லிட்டு இருப்பான். சீஜு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு யோயோ வந்துட்டு எனக்கு வேணா நீ லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் கிட்ட கேட்குறப்ப ஃபெய் வந்து சொல்லுவான், அதான் உனக்கு ஸ்கூல்லேயே வந்து சத்தான லஞ்சு தராங்களா, அப்புறம் எதுக்கு என்ன கட்டி கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து கேட்பான். அப்போ யோயோ சொல்லுவா, இல்லை உன்னோட லஞ்ச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு சிஜி வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே காலில் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபெய் வந்து போயிட்டு இருப்பான். அப்போ கூட வந்துட்டு ஜூஸ் என்று வந்துட்டு அவனே நக்கலாக பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, நீ வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து யாருக்கு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நக்கலாக. அப்போ வந்து ஃபெய் சொல்லுவான், இல்லை சிஜிக்கு தான் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றப்ப எதுக்கு நீ அவருக்கு கொண்டு போகிற அப்படின்ட்டு இந்த ஜூஸ் என்று வந்து கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஃபெய் வந்து சொல்லுவான், இல்லை காலில் சாப்பாடு செய்கிறேன், மிச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும்ல அதனால அவர்கிட்ட போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லுவான், இது எதுக்கு நீ செய்கிற அப்படின்றப்ப, இல்லை இதெல்லாம் செஞ்சால் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல அதனால தான் வந்துட்டு அவர் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு, நீ வந்து அதுக்காக தான் செய்கிறியா இல்லை வேறு எதுக்காச்சும் செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறப்ப, நீ எதுக்கு லூசு மாதிரி என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குற அப்படின்னு ஃபெய் கேட்குறப்ப, இல்லை உன் மேலே இருக்க அக்கறையினால தான் வந்து நான் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீ வேணால் அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபாக வேணால் இருக்கவே, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, நீ அவர் வீட்டுக்குள்ளே போய் அவரோட ஒய்ஃபாகவே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு நீ ஏதாச்சும் லூசு மாதிரி உளறிக்கிட்டே கிட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவா, ஏ நான் சொல்கிறது தானே உண்மை, நீ அவருக்கு ஒய்ஃபாக போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டே இவங்க வந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு இவங்க முன்னாடி வந்து ஒரு பையன் வந்துட்டு பயமூத்திடுவான். இவளும் வந்துட்டு பயந்துட்டு, எரும மாடு நான் வந்து ரொம்ப பயந்தேட்டேன், இப்படி தான் வந்துட்டு முன்னாடி வந்து நிப்பியா அப்படின்ட்டு அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாரிப்பா சாரிப்பா, நான் வந்து உங்களை பயமூத்தணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் என்றோ கேட்குறப்ப அந்த பையன் வந்து சொல்லுவான், இல்லை அடுத்த வாரம் எங்கள் அக்கா வந்து ஊர்லேருந்து வரா அதனால் வந்துட்டு நான் ஷூட்டிங் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பே இந்த பொண்ணு அந்த பையனை வந்து தலையிலே அடித்து ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய், இது வந்து அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு சத்தமாக சொல்லிகிட்டு இருக்க, சரி நான் வந்து உன்னை ஃபெய்யை வந்து ஃபாலோ பண்ண சொன்னேனே நீ வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஃபெய் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஹலோ காய்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்போ இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறப்ப, எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நான் போய் லஞ்ச் பாக்ஸை வேறு கொடுக்க போகணும், நான் போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவன் போயிட்டு இருப்பான். இவங்களும் வந்துட்டு பாயெல்லாம் சொல்லி அமுச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவன் போனதுக்கப்புறம் தூக்கிட்ட வந்து இந்த பையன் வந்துட்டு, ஆமாம் இவன் யாருக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றப்ப, இல்லை எங்கள் கிளாஸ் சாருக்கு தான் அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூ வந்து இந்த பையனை பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேர் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த பையனும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆ ஜாலி ஜாலி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜூஸ்ன்ற வந்துட்டு, நீ என் கூட என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி போயிட்டு இருப்பான். இவனு வந்துட்டு இதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வேகமாக ஓடி போயிட்டு இருப்பான். இங்கே வந்துட்டு சிஜி வந்துட்டு உட்காந்து இடமோ எழுதிட்டு இருப்பான். அப்போ அவன் பக்கத்தில் வந்துட்டு இவன் ஃப்ரெண்டுன்ட்டு, டேய் என்னோட டீமில் வந்து சேர்ந்துக்கோன்னு நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், நீ வந்து ஏன்டா வந்து சேரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறப்ப சிஜி வந்து சொல்லுவான், உன்னோட டீம்லையா, உன்னோட டீமில் வந்து சேர்ந்தனா ஒரு ஆஃபருமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால என்னாலெல்லாம் வந்து உன் டீமோட வந்து குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சிஜி சொல்லிட்டு இருப்பான். என்னடா மச்சான் நீயே இப்படி சொல்லிட்டு இருக்க, உன்னோட அறிவுக்கும் உன்னோட திறமைக்கும் என் டீமில் தான் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே வந்து இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். நான் சொல்கிறது நீ வந்து புரிஞ்சுக்கோடா, நீ வந்து என் டீமில் வந்து சேர்ந்துக்கோன்னு இவன் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கப்ப ஃபெய் வந்து உள்ளே வந்தோன்னே சார் லஞ்ச் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ வந்துட்டு சிஜி அவனை பார்த்தோன்னே உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ சிஜியோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா ஸ்டூடெண்ட்டெல்லாம் உனக்கு வந்து இவ்வளோ சேவை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ சிஜி வந்துட்டு, நீ வந்துட்டு இவனுக்கு வந்து காஃபி போட்டு தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபெய் வந்துட்டு, காஃபி தானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து பேகெல்லாம் வச்சுட்டு அங்கிட்டு போகிறப்ப சிஜியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், எத்தனை நாளைக்கு நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமலே நீ இருக்க போகிற, வாழ்க்கையை வந்து இப்படியே ஓட்டி எல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு கேட்குறப்ப, இப்போ எதுக்கு நான் நீ கல்யாணத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சிஜி கேட்பான். ஆமாம் எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்ல, அதான் வந்து நான் உன்ட்ட கேட்குறேன், போடா லூசு பயில, நான் வந்து யோயோ நினச்சி தான் வந்து கவலைப்பட்டு உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். யோயோவை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்கள வந்து போட்டிருக்கியாமே, அவங்க வந்து நல்லவங்கன்னு கூட அடிக்கடி நீ சொல்லுவீல, எத்தனை நாளைக்கு அவங்களே வந்து அந்த யோயோவை வந்து பார்த்துப்பாங்க, யோயோக்கும் வந்துட்டு ஒரு அம்மா வேணாமா, நீ வந்துட்டு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபெயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ சிஜி வந்து சொல்லுவான், என்னால் மறுபடியெல்லாம் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு விருப்பமே இல்லை அப்படின்னு சிஜி வந்து சொல்லிட்டு
இருப்பான். இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு, தம்பி எனக்கு காஃபியெல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவன் ஃப்ரெண்டு வந்து கிளம்பி போயிட்டுருப்பான். அப்போ போகிறவன் வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு, தம்பி உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் எண்ணம் இருந்துச்சுன்னா நீ சீக்கிரம் பண்ணிடு, இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்னு நினச்சி யோசிச்சுட்டுலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காத. ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வயசில் அப்பப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா உங்கள் சார் மாதிரி இப்படி வந்து பிரம்மச்சாரியாக தான் உட்காந்தே இருக்கணும்ன்ட்டு சிஇஜி ஃப்ரெண்டு வந்து ஃபெய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான். நீயாச்சும் நான் சொல்கிறத வந்து கேட்டு புரிஞ்சுக்கோ தம்பி, இல்லைனா உங்கள் சார் மாதிரி இப்படி தனியாக தான் உட்காந்தே இருக்கணும் கடைசி வரைக்கும், உனக்காச்சும் இது புரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜிக்கு புரிகிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு கிளம்ப போவான். அப்போ சிஇஜி அவனை கூப்பிட்டு, டேய் நீ என்ன தான் என்ட சொன்னாலும் நான் மறுபடியும் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். நீ என்னத்தையே பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். சிஇஜி வந்துட்டு இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி உட்காந்தே இருப்பான். ஃபெய் வந்து அதே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான், ஏன் இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வீட்டை காட்டுவாங்க. வீட்டில் வந்துட்டு சிஇஜி வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஃபெய் வந்து அவனுக்காக குடிக்கிறதுக்காக பீர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பான். இவனும் அந்த பீரை வாங்கி வச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பீர் குடிச்சிட்டு இருக்கப்ப ஃபெய் வந்து சிஇஜியை பார்த்துட்டு, ஆமா நீ எதுக்கு இந்த வேலையை வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி சொல்லுவான். என்னது குளி தோன்ற வேலை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு ஃபெய் வந்து கேட்பான். அவங்க உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை தான் செய்வாங்க, சரி நீ ஃபியூச்சருக்காக ஏதாவது வேலை யோசிச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்காக கேட்குற அப்படின்னு ஃபெய் வந்து கேட்குறப்ப சிஇஜி சொல்லுவான், இல்லை வயசானதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேலை வேணும்ல அதுக்காக தான் அப்படின்ட்டு இவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஃபெய் ரொம்ப காண்டாவே சிஇஜி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிஇஜி பக்கத்தில் போய் ஃபெய் நின்றுக்கிட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் சொல்லிட்டு இருப்பான். சிஇஜியும் சரி சொல்லு அப்படின்றப்ப, ஆமாம் உனக்கு வந்து வாழணும்னு ஆசையே இல்லையா, உனக்கு இருக்கதே ஒரே ஒரு லைஃப் தான், அதே வந்துட்டு இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருப்பியா, எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அப்பப்போ அதை செஞ்சு முடிக்க வேண்டியதானே, எதுக்கு வந்துட்டு நீ அதை எதுவுமே பண்ணாமல் இருக்க அப்படின்னு ஃபெய் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். சிஇஜி வந்துட்டு ஃபெய் கிட்ட என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஃபெய் வந்து சொல்லுவான், என்னோட சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்ன மாதிரி யோயோவுக்கும் அம்மாவோட பாசம் கிடைக்காமலே போயிருமான்னு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தெரியும் உன்னோட மனைவி வந்து இறந்துட்டாங்கன்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் நின்று என்னோட மனைவி ஒன்று இறக்கலாம் இல்லை, அவள் வந்து என்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிஇஜி என்னது டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களா, அப்போ நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ யோயோ வந்து குளிச்சு முடிச்சுட்டு, ஃபெய் நான் குளிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து தலையை வந்து தோட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு வருவான். இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின் என்னன்னா, ஃபெய் வந்து யாருக்காக லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போவான், இதுதான் இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃபெய் உடனே வந்துட்டு இந்த வரேன் இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜியை பார்த்துட்டுனப்போ யோயோவுக்கு வந்து தலையை தொட்டி விடுவான்ட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்பி ஓடி போயிடுவான். இவனும் வந்துட்டு ஃபெய்யவே வந்து சிஇஜி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே ஃபெய்யும் யோயோவும் வந்துட்டு ஹேர் ட்ரையர்லாம் வச்சு தலையை வந்து காய வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ யோயோ வந்துட்டு ஃபெய்யை பார்த்துட்டு, எனக்கு வந்து தலையை பின்னி போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுக்கு நீ தலையை பின்னி போடணும்னு கேட்குறப்ப, இல்லை தலையை பின்னி போட்டால் நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, அதான் வந்து எனக்கு தலையை பின்னி விடுறியா அப்படின்ட்டு யோயோ வந்து பேசிக்கிட்டு இருப்பான். பொண்ணு வந்துட்டு ஃபெய்கிட்ட வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுறது எல்லாத்தையுமே சிஇஜி வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து யோயோ வந்துட்டு, எனக்கு நீ தலை பின்னி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசி சிரித்து விளாண்டுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சிஇஜின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். யோயோ வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி வந்துட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பண்ணுற எல்லாத்தையுமே சிஇஜி வந்துட்டு நின்று ஒரு நிமிஷம் பார்த்து அவனாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். சிஇஜியோட ஃப்ரெண்டு வந்து சிஇஜியை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் சிஇஜிக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது. அப்படி இருக்கப்ப ஃபெய்யை வந்து எப்படி இவன் சேர்த்துக்க போகிறான், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா, இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.